இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் கொஸ்டின் அதாவது வந்து இந்த விசிட்டில் வந்திருப்பாங்க மேடம் என்ன டயட் சாப்பிட்றதுன்னு கேட்பாங்க அடுத்த விசிட்லேயும் அதே கேட்பாங்க ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறது ஏகப்பட்ட டவுட்ஸ் இதில் இருக்குது ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது வந்து சத்து இது வந்து நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸ் பர் டே நம்மளுக்கு வேணும் பட் ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு கூடுதலாக ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது இது நீங்கள் டெய்லி சாப்பிட்ற டயட்லேயும் உங்களுக்கு கிடச்சிரும் அதாவது உங்களோட ரைஸு வீட் சிறுதானியங்கள் நட்ஸ் பயிறு வகைகள் இதுலேயே உங்களுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு நம்மளுக்கு கேலரிஸ் கிடச்சிருது ப்ரோட்டீன் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயங்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் பெர் டே நம்மளுக்கு தேவை பட் ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு சிக்ஸ்டி கிராம்ஸ் வேணும் பிரெக்னன்சி டைமில் ப்ரோட்டீன் ஏன் இவ்வளோ முக்கியம்னா ஒரு பேபி க்ரோயிங் பேபிக்கு எல்லா ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப அவசியம் ஸோ இப்போ இது வந்து வெஜிடேரியன் ஃபுட்டில் ப்ரோட்டீன் எதில் அதிகமாக இருக்குது நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் ப்ரோட்டீன் எதில் அதிகமாக இருக்குதுன்னு நான் இப்போ சொல்லிடுறேன் ஸோ இப்போ வெஜிடேரியன் ஃபுட்டில் மில்க் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் மில்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது பயிர் இந்த முளக்கட்டின பயிர் ஒரு ஒரு கப் நீங்கள் டெய்லி ஆட் பண்ணிக்கலாம் நட்ஸில் வந்து பாதாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பாதாம் பர் டே வால்நட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது ஆலி சொல்கிறோம் இல்லைங்களா அது அதுக்கப்புறம் இந்த காஞ்ச பம்கின் சீட்ஸ் அதில் வேர்க்கடலை பொட்டுக்கடலை இதிலெலாம் ஏகப்பட்ட ப்ரோட்டீன்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்புறம் பன்னீர் பன்னீர்லலாம் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பன்னீரில் உங்களுக்கு டென் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது சாய் மில்க்லேருந்து எடுக்கிற பன்னீர் அதில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸில் கிட்டத்தட்ட டென் டு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பினாச் அதாவது பாலக்கீரை மஷ்ரூம் அப்புறம் அந்த மக்காச்சோளம் இதில் எல்லாமே ப்ரோட்டீன் நிறையா இருக்குது நான் வெஜிடேரியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக் ஒரு எக்கில் கிட்டத்தட்ட சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஃபிஷ்ஷில் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸில் உங்களுக்கு டுவெண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டின்ஸ் கிடைக்குது சிக்கனில் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸில் தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ நம்மளோட டயட்லேயே கிட்டத்தட்ட இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது யூஷுவலாக பேஷண்ட்ஸ் என்னை கேட்குறது என்னென்னா டாக்டர் நான் வந்து மில்க்கில் ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கட்டுமா அது பண்ணட்டுமான்னு கேட்பாங்க நான் ஜென்ரலாக வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு வந்து டயட்லேயே இவ்வளோ டயட்டில் இவ்வளோ ரிச் ப்ரோட்டீன் இருக்கும் போது தேவையில்லாமல் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ணிக்காதீங்க நேச்சுரலாக ப்ரோட்டீன் எடுத்து பழகுங்க அதுதான் பெட்டர் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேட் ஃபேட் வந்து நம்மளுக்கு வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் ஃபேட்டும் நம்மளுக்கு மினிமல் குவாண்டிட்டி ஆஃப் ஃபேட் நம்மளோட ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக தேவை அன்சாச்சுரேட்டட் ஃபேட் உங்களுக்கு எதில் அதிகமாக கிடைக்குதுன்னா வெஜிடபிள் ஆயில் அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் ஆலிவ் ஆயில் சீசேம் ஆயில் அப்புறம் வந்து இந்த கடல் எண்ணெய் இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது நட்ஸு பயிறு வகைகள் இதுலேயும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபேட் இருக்குது ஸோ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட் உங்களுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் அடுத்தது மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து எக்கச்சக்கமான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது பட் அது எல்லாமே பிரெக்னன்சி டைமில் வேணும் ஆனால் இன்றைக்கி நான் ஹைலைட் பண்ண போகிறது மூணே மூணு தான் ஃபோலிக் ஆசிட் அயன் அண்ட் கால்சியம் ஃபோலிக் ஆசிட் நான் உங்களுக்கு ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங்லேயே என்னோடய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத சொன்னேன் பர் டே நம்மளுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மைக்ரோகிராம்ஸ் தேவை ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் எந்தெந்த ஃபுட்லலாம் இருக்குன்னா கீரை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை அதுக்கப்புறம் வந்து நட்ஸில் இருக்குது எக்கில் இருக்குது அதுக்கப்புறம் பப்பாயா பப்பாயா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பப்பாயாவில் ஃபிஃப்டி மைக்ரோகிராம்ஸ் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் இருக்குது ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் யாருமே பப்பாளி பழம் சாப்பிட்றதே கிடையாது அது அபார்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறீங்க அது ஆக்சுவலாக ஒரு மெத் பழுத்த பப்பாளி பழம் ப்ரெக்னன்சி டைமில் எதுவுமே பண்ணாது பட் பப்பாளிக்காய் நீங்கள் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ப்ரோக்கோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் இது ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க இது உங்களுக்கு வெஜிடபிள் மார்க்கெட்ஸ்லேயும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது இது வந்து டெய்லியே உங்களோட டயட்டில் நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ரோக்கோலி பார்த்திங்கன்னா மினரல்ஸ் விட்டமின்ஸ் கால்சியம் எல்லா சத்தும் எக்கச்சக்கமாக இருக்குது குறிப்பாக உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் இதில் வந்து நிறையாவே இருக்குது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது இந்த புளிப்பான பழங்கள் நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் கொழும் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது ஸோ ஃபோலிக் ஆசிட் வந்து இது நீங்கள் தான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு பர் டே நீங்கள் ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் மைக்ரோகிராம்ஸ் தான் நீங்கள் எடுக்க முடியும் பட் நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருக்கேன் ஃபோர் ஹண்ட்ரட் மைக்ரோகிராம்ஸ் உங்களுக்கு தேவை ஸோ பிரெக்னன்சி பிளானிங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும் ப்ரெக்னென்ட் ஆன பிறகும் தேர்ட் மந்த் வரைக்கும் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கணும் அயன் வந்து பர் டே நம்மளுக்கு தேர்ட்டி மில்லிகிராம்ஸ் வேணும் ஸோ அயன் வந்து நம்ம டயட்டில் இருந்தாலுமே நீங்கள் சப்ளிமெண்ட்டாக கூட எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அயன் வந்து எதிலெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது நட்ஸ் அது எல்லா வகையான நட்ஸ் அதாவது பாதாம் முக்கியமாக இந்த பேரிச்சம்பழம் அத்திப்பழம் இதிலெலாம் அயன் நிறையா இருக்குது கீரை இதில் பார்த்தீங்கன்னா பாலக்கீரை முருங்கைக்கீரை வெரி ரிச்சன் அயன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது குறிப்பாக பீட்ரூட்டில் ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ரூட்ஸ்லேயும் நிறையா இருக்குது ஆப்பிளில் முக்கியமாக ஜாஸ்தியாக இருக்குது அப்புறம் நான்வெஜ்ஜில் வந்து லிவர் லிவர் நீங்கள் டெய்லி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை மேலும் எடுக்கவும் கூடாது ஏன்னா அதில் விட்டமின் ஏவும் நிறையா இருக்குது நிறைய விட்டமின் ஏ எடுத்திங்கன்னா அதுவும் ப்ராப்ளம் தான் ஸோ நீங்கள் வீக்லி ஒரு ட்வைஸ் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஸோ இதெல்லாம் அயன் ரிச் ஃபுட் பட் இதெல்லாம் நம்மளுக்கு பற்றவே பத்தாது ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு தேர்ட்டி மில்ஸ் வேணும் ஸோ இந்த டயட்டோட நீங்கள் கூட அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து தான் ஆகணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கால்சியம் கால்சியம் வந்து பர் டே ரெக்கமெண்டட் வந்து தௌசண்ட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் ஆஃப் கேல்சியம் நம்மளுக்கு வேணும் ஸோ இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மில்கில் கிடைக்குது எக்கில் இருக்குது அதுக்கப்புறம் சாய் மில்க்லாம் நிறையா இருக்குது ராகிலுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ராகியில் த்ரீ ஹண்ட்ரட் மிலிகிராம்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்குது ஸோ இதெல்லாம் ரிச் அண்ட் கால்சியம் தான் பட் இதுவும் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா க்ரோயிங் பேபிக்கு அதோட போன் டீத் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் அயன் கால்சியம் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் எடுத்து தான் ஆகணும் நிறைய பேர்த்துக்கு மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா அதாவது வந்து நீங்கள் அயன் எடுத்துக்கிட்டால் குழந்தை கருப்பாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க அயனுக்கும் குழந்தை கலருக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ அயன் கால்ஷியம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஃபைனலாக நான் ஒரு பேலன்ஸ் டயட் ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் என்னென்ன எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் மார்னிங் எந்திரிச்சோன்னே ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க் பிளைன் மில்க்கே போதும் நீங்கள் வந்து ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கு உங்களோட ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட் லைக் ஒரு மூணு இட்லியோ ஒரு மூணு தோசையே ஆட் பண்ணிக்கலாம் டென் டென் தேர்ட்டிக்கு வந்து நல்ல ஒரு கப் பயிறு வேக வச்சு சாப்பிட்டுக்கோங்க ஒன் ஓ கிளாக் வந்து ரைஸோட குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு கீரை ஒரு வெஜிடபிள் ப்ளஸ் ஒரு எக் டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து ஒரு டம்ளர் மில்க் இது பிளைன் மில்க்கே போதும் ப்ளஸ் நான் ஜென்ரலாக என்ன ஆட் பண்ண சொல்வேன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லையே நீங்கள் பிஹெச்சிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா அப்போ எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் அத்தனை பேத்துக்குமே சத்துமாக கொடுக்குறாங்க இது வந்து உங்களுக்கு கரெக்டான நியூட்ரியன்ஸ் கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் போட்டு தான் அவங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு உருண்டை மாதிரி நீங்கள் கூட எடுத்துக்கலாம் நைட் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சிறுதானியங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கேலரி கண்டென்ட் வந்து சிறுதானியத்துலையும் அரிசிலையும் ஒரே அளவு தான் பட் ஆனால் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி தோசை வந்து ஈஸியாக நம்ம நாலு சாப்பிட்ருவோம் பட் ஆனால் ஒரு ராகி தோசை நம்மளுக்கு அதிகம் இறங்காது ரெண்டு தான் உள்ளே இறங்கும் பட் ஆனால் அதில் மினரல்ஸ் நிறையா இருக்குது கால்சியம் நிறையா இருக்குது கேலரி கண்டன்ட் ஆப்வியஸாக கம்மியாகுது ஸோ அதனால் நைட்டு வந்து நீங்கள் சிறுதானியங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தூங்கும்போது ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் டயட் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட வெயிட் கெய்னும் ஜாஸ்தி வராது நீங்கள் டெலிவர் பண்ணுற பேபியும் ஒரு ஹெல்த்தியான பேபியாக இருக்கும்